வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், இதில் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படின்னு சொன்னோம்னா கவுன்சிலிங். நீங்கள் இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சுது, அடுத்த கட்டமாக ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. இதையெல்லாம் தாண்டி நடக்க போகிற இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஸ்டெப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், கவுன்சிலிங் அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்களை உள்ளடக்கியது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னா சாய்ஸ் பில்லிங் அப்படின்னு சொல்லணும். 3 நாட்கள் வந்து இதுக்கு உங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சாய்ஸ் பில்லிங். இந்த சாய்ஸ் பில்லிங்க்கு 3 நாட்கள். இந்த 3 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த காலேஜ் கோர்ஸை ஆர்டர் பண்ணணும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதில் தெளிவாக பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். எது டாப்பில் இருக்கோ அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் மார்க்கோடவும் ரேங்கோடவும் வச்சு செக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கட் ஆஃப் மார்க் அப்புறம் ரேங்க் தான் வந்து பேசும். ஸோ ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த ரேங்க் அடிப்படையில் செக் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களோட டாப்பில் எது இருக்கோ ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுவாங்க. அதில் கிடைக்குமா இல்லையா, இல்லை, அடுத்த செகண்ட் சாய்ஸ்க்கு போவாங்க, அடுத்து தேர்ட் சாய்ஸ்க்கு போவாங்க, ஃபோர்த் சாய்ஸ்க்கு போவாங்க. எதில் உங்களுக்கு டிக் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான அலாட்மெண்ட். இந்த அலாட்மெண்ட் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ 3 நாட்கள் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் கொடுக்குறீங்க. சாய்ஸ் பில்லிங்க்கு அடுத்து லாக்கிங் சாய்ஸஸ் வந்து ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களோட சாய்ஸஸை வேறு யாரும் ஆல்ட்ரு பண்ணிடக்கூடாது, வேறு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சாய்ஸஸை வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எந்த சேஞ்சும் பண்ண முடியாதுங்கிறதுனால, ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும், ஓகே இதுக்கு மேலே நான் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிற வரைக்கும் சாய்ஸஸை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சாய்ஸ் லாக் அப்படிங்கிற ஒன்றை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்களால் திரும்பவும் சாய்ஸை வந்து ஆட் பண்ணவோ அல்லது சேஞ்ச் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறதுனால, ஃபைனலாக ஓகே இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் நீங்கள் சாய்ஸ் லாக் கொடுக்கலாம். ரைட், சாய்ஸ் லாக் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸில் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இந்த காலேஜை நாங்கள் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து 6 விதங்களில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். 6 விதங்கள் வரும், அந்த 6 விதத்தில் ஏதோ ஒன்றில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டா நோ ப்ராப்ளம், நீங்கள் கேட்டதே கிடச்சிருச்சு, நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா, சாய்ஸ் லிஸ்ட் எப்படி கொடுக்கறது, என்னென்ன காலேஜஸ் கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறையா பார்க்க போகிறோம். ரைட், செகண்ட் காலேஜோ தேர்ட் காலேஜோ அல்லது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் லாஸ்ட் காலேஜோ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு ஆப்ஷன் மாறுது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்திருக்கக்கூடிய காலேஜை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் காலேஜில் போய் 5 நாளைக்குள்ளே பணத்தை கட்டிடணும், பணத்தை கட்டி கன்ஃபார்ம் பண்ணிடணும், இல்லாட்டி உங்களோட அலாட்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, செகண்ட் சாய்ஸ் என்னென்னா, வந்திருக்கிற அலாட்மெண்ட் எனக்கு ஓகே தான், பட் இதுக்கு மேலே இருக்கிற சாய்ஸஸில் எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கறது. ஸோ இந்த செகண்ட் சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சிக்கு போகணும். டிஎஃப்சியில் போய் இந்த சீட் அலாட்மெண்ட்டை, டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் இருக்கும். இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணல, பணம் கட்டல அப்படின்னா உங்களோட அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன், அதாவது அக்செப்டட் அண்ட் அப்வேர்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா டெஃபினட்டாக டிஎஃப்சி போக வேண்டியிருக்கும். யார் யாரெல்லாம் அப்படின்னா, யாரெல்லாம் இதை கொடுத்தீங்களோ எல்லாருமே. நான் 7.5 வர்றேன், நான் போக வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வந்தாலும் சரி, ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வந்தாலும் சரி, என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்திருந்தாலும் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிஎஃப்சி போகணும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு அல்லது கவர்மெண்ட் காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 92.5% கவுன்சிலிங்கில் வந்திருக்கீங்க அப்படின்னா பணத்தை கட்டணும். 7.5 வந்திருந்தீங்கன்னா பணம் கட்ட வேண்டியதில்லை, கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் இதே தான் விதிமுறை. ரைட், இது 2 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணணும். அதாவது முதல் நாள் 10 மணிக்கு வரும், அடுத்த நாள் ஈவினிங் 5 மணிக்குள்ளே இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான 2 நாள் கழித்து
நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணவங்களாக இருந்தால், ஃபஸ்ட் சாய்ஸ் எடுத்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வரும். அந்த அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரெசிப்ட் வரும், அதை எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி போக வேண்டியிருக்கும். இதிலிருந்து ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஎஃப்சி போனவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து அடுத்த கட்டம் அப்வேர்ட் மூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதே காலேஜ் வரலாம், அல்லது வேறு காலேஜ் மாறியும் வரலாம். என்ன ஆப்ஷன் வேணாலும் வரலாம். வர்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஒரு நல்ல காலேஜ் வந்திருந்தது, நான் அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டேன், அப்வேர்ட் மூவ்மெண்ட்டில் எனக்கு காலேஜ் வந்துருச்சு, திரும்ப பழைய காலேஜுக்கே வரலாமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. அதனால் அதை பற்றியும் நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவோம், நோட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைமில் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த ரவுண்டை விட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். நீங்கள் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டு சரியில்லை, உங்களுக்கு மேலே அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் மோசமான காலேஜஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரவுண்டில் போய் நீங்கள் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியவும் போகலாம். அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கு அலாட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை சாய்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்த ரவுண்டில் போய் நீங்கள் மறுபடியும் திரும்ப சாய்ஸ் பில்லிங் கொடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல காலேஜில் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட் ரவுண்டே சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தெளிவான காலேஜ், தெளிவான கோர்ஸ் இதெல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கங்க. என்னென்ன கோர்ஸ், என்னென்ன காலேஜ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறையா டிஸ்கஷன் இப்போ போய்கிட்டு இருக்குது. பெஸ்ட் காலேஜா, பெஸ்ட் கோர்ஸா, கோர்ஸ் முக்கியமாக, காலேஜ் முக்கியமாக அப்படிங்கிற இந்த விவாதங்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்நேரம் தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க. காலேஜ் முக்கியம், அதே சமயத்தில் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையும் எடுக்கலாமா வேண்டாமா, அடுத்த காலேஜில் நமக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்க போகுது, அடுத்த காலேஜ் என்னவாக இருக்க போகுது, இந்த மாதிரியான சில சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்து உங்களோட சாய்ஸ் வந்து மாறுபடலாம். ஸோ அந்த சாய்ஸை தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ டிஎஃப்சியில் கொடுத்தவங்களுக்கு வந்து அப்வேர்ட் மூவ்மெண்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ரெண்டு நாளில் நீங்கள் அந்த அலாட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இப்போது அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, காலேஜில் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு காலேஜ் போய் சேராமல் இருந்தாலும் சரி, அதையும் அந்த அப்வேர்ட் மூவ்மெண்ட்டுக்கான லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு அப்வேர்ட் மூவ்மெண்ட்டில் வரவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இதில் எல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கவுன்சிலிங் பற்றின உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா சந்தேகங்களுக்கும் விடை தருவோம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். பை ஃப்ரெண்ட்ஸ்.